என்ன சார், வேற ஒண்ணு இல்ல, பெரிய மூலக்கூறுகள்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் டைஜஷன். ஓகேங்களா? இப்ப மனிதனுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தாவரங்களுக்கு எல்லாம் இருக்கா கண்ணு உணவு மண்டலம்? கண்ணா, இப்ப மனுஷனுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தாவரங்களுக்கு இருக்கா? அப்ப நம்ம எல்லாம் பேரு ஹெட்ரியோட்ராஃபிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப தாவரங்களுக்கு இருக்கிறதுக்கு பேரு ஆட்டோட்ராஃபி. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்ப டைஜஷன் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். மேக்ஸிமம் எல்லாருமே மியூட் பண்ணிக்கங்க, ஏன்னா ரொம்ப அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஓகேங்களா? எல்லாருமே இஸ் காலிட் அஸ் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் ஊசி போடுறது இல்ல கண்ணு. இப்ப இங்க இன்ஜெக்ஷன் என்ன அர்த்தம்? உற்சலுத்துதல். டைஜஷன் என்ன சார் அப்படின்னா பெரிய உணவு மூலக்கூறுகள். அரிசி சாப்பிட்டேன், அரிசி கடைசியா குளுக்கோஸ் மாற்றப்படுது, அதுக்கு பேரு டைஜஷன். என்ன சார், வேற ஒண்ணு இல்ல, அப்சர்வ் மாலிகுல் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம், நம்ம ரத்த ஓட்டத்துல போய் உரியப்படுது பாருங்க, அதுக்கு பேரு அப்சர்ப்ஷன். அசிமிலேஷன் சார் வேற ஒண்ணு இல்ல, அசிமிலேஷன் இட் இஸ் நத்திங் பட் நம்ம எப்படி சொல்லலாம், காம்பனன்ட் ஆஃப் த செல், இப்ப நம்ம உடம்புக்குள்ள போய் அந்த சக்தியா மாற்றப்படணும், அதுக்கு பேரு அசிமிலேஷன். அதுக்கப்புறம் எஜெக்ஷன்னா வெளியேற்றம். இப்ப தமிழ்ல சொல்றேன், இன்ஜெக்ஷன் அப்படின்னா உணவை உட்கொள்ளுதல், டைஜஷன்னா செரித்தல், அப்சர்ப்ஷன் அப்படின்னா உர்கிரகித்தல், அசிமிலேஷன் என்றால் தன்மயமாதல், எஜெக்ஷன்னா வெளியேற்றம். அப்ப பெரிய மூலக்கூறுன்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டு சார் ஆடி 18 அடிச்சு தள்ளு சார்னா இந்த 5 ப்ராசஸ் நடந்தே தீரணும். அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்றாங்க, மெக்கானிக்கல், பயோ கெமிக்கல். மெக்கானிக்கல் என்ன ப்ராசஸ் ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். மெக்கானிக்கல்னா என்ன ப்ராசஸ் கண்ணு? மெல்றது, சூவிங், அவ்வளவுதான். அதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க மெல்றதுக்கு? டீத் அண்ட் டங்க், அதாவது வெரி குட், அதாவது டீத் அண்ட் தான் இங்க இருக்கு. மொத்த பற்கள் எவ்வளவு சார்னா 32. இப்ப தீகோடான்னா ஸ்ட்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு அடுத்து டைபினோடான்னா ரெண்டு வகைன்னு சொன்னேன். சார் அதெல்லாம் நல்லாதான் இருக்கு, இன்னொன்னு எழுதியிருக்கே சார், அது என்னன்னு எனக்கு தெரியலையே சார். இது என்ன கண்ணு, இது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்காரு படிங்க ஒருத்தர், இதுக்கு பேர் என்ன கண்ணு? இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஹெட்டிரோ என்றால் என்ன யாருக்காவது தெரியுமா? ஹெட்டிரோ என்றால், ஹெட்டிரோ என்றால் என்ன கண்ணு? டிஃபரண்ட். ஓகேங்களா? ஹெட்டிரோனா வேற ஒண்ணு இல்ல கண்ணு, டிஃபரண்ட். இல்ல டிஃபரண்ட் டைப் ஆஃப் டீத் இருந்தா அதுக்கு பேரு ஹெட்டிரோடான். இப்ப நமக்கு பல்லுல 4 வகையான பற்கள் இருக்கு. ஓகேங்களா? 4 வகையான பல் தெரியுமா? என்னென்ன பல் நான் முன்கடவாய் பின்கடவாய் வெட்டும் பல், இன்னொரு பல்லுக்கு பேர் என்ன? கோரைப்பல். ஓகேங்களா? இப்படி 4 வகையான பல் இருக்கிறதுனாலதான் நம்மள என்ன சொல்றாங்கன்னா, நம்மள என்னன்னு சொல்லுவாங்க, நம்மள இல்ல கண்ணு, இட் மீன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ஹெட்டிரோடான். ஓகேங்களா சார்? ஹெட்டிரோடான்னா எனக்கு என்னன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லிடுறாதீங்க. ஹெட்டிரோடான் அப்படின்னா என்னன்னு இப்ப தெரியுதா கண்ணு? அப்ப மனிதனுடைய பல்ல நம்ம 4 வகையா சொல்றோம். ஓகேங்களா? குட். ஓகேங்களா? சோ இதுதான் கண்ணு பல் அமைப்பு. இப்ப பல்லுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணு?
இதுக்கு அடுத்தது டென்டல் ஃபார்முலாவுக்கு வந்துருவோம். ஓகேங்களா? இது என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா டென்டல் ஃபார்முலா. எது சார்? பட்சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சூத்திரம்? அது என்ன சார் அப்படின்னா ரெண்டு, அப்படியே பாருங்க, ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு கண்ணு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதே மாதிரி ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு இன்ட்டு டூ, இதுதான் கண்ணு மனிதனுடைய பட்சூத்திரம். இது யாருடைய சூத்திரம் கண்ணு? மனிதனுடைய பட்சூத்திரம். இந்த பல் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நீங்க சொன்ன வரிசை தான் கரெக்ட். முதல்ல இருக்கிறது வெட்டும் பல், அடுத்தது கோரைப்பல், முன்கடவாய்ப்பல், பின் கடவாய்ப்பல். அப்படியே கூட்டுங்க பாக்கலாம். ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு, மூணு ரெண்டு, டேய் இது ரெண்டுடா மூணு, இதுக்கப்புறம் அஞ்சு, எட்டு, எட்டு ரெண்டு எட்டு, எட்டு ரெண்டு பதினாறு, அதாவது எயிட் டூ ஆர் சிக்ஸ்டீன். அப்ப அப்பர் ஜாவில் ஹவு மெனி டீத் ஆர் தேர்? சிக்ஸ்டீன் டீத் ஆர் தேர் சார். லோயர் ஜாவில் சிலர்கள்லாம் பல்ல பார்த்தா பல்லுல அப்படி ஒரு அசிங்கம் இருக்கும், பாத்துருக்கீங்களா? சார் பல்ல பார்த்த சார், பல்லு அப்படி நாரி நாஸ்தியா கிடக்குது சார் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். யாருக்காவது தெரியுமா ஏன் அப்படி பல்லு வந்து நாரி போய் கிடக்குது? சொல்லுங்க பாக்கலாம். தம்பி அழகா கண்டுபிடிச்சிட்டாரு பாரு. சார் பிரஷ் பண்ணாதனால வேற வேற ஒரு ரீசன் இருக்கு. வெரி குட். இப்ப சிஎம் அப்படின்னு ஒரு மினரல்ஸ் இருக்கு. இந்த கால்சியமும் இன்னொரு மினரல்ஸ்க்கு பேரு மெக்னீசியம். என்ன மினரல்ஸ்? மெக்னீசியம். இந்த ரெண்டுமே போய் நம்ம பல்லுல போற ஆயிரும் அப்படின்னா டெபாசிட் ஆயிரும். எந்த ரெண்டு மினரல்? கால்சியமும் எனக்கு மெக்னீசியம். இப்படி இருந்தா அதுக்கு பேர் கால்குலஸ், இல்லைன்னா பிளேக் அப்படிம்பாங்க. பட்சொத்தையா மாறி இது பாருங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா? அப்ப பல்லு என்ன சார் மாறிடும், என்ன நடந்துரும் பல்லுல அப்படின்னா வேற ஒண்ணும் நடக்காது கண்ணு. அப்ப அதுக்கு ஒரு நோய், அந்த நோய்க்கு பேரு ஜிஞ்சுவைடிஸ். சொல்லுங்க பாக்கலாம், இந்த நோய்க்கு பேர் என்ன? ஜிஞ்சுவைடிஸ். இது எவ்வளவு அழகா ஜிஞ்சுவைடிஸ் நத்திங் பட் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்ஃபிளமேஷன், இல்லைன்னா ரெடினஸ், இல்லைன்னா பிளீடிங், ரத்த ஒழுவும் அப்படியே பல்லுல. ஒரு சிலர் பல்லு தேய்ப்பாங்க, பல்லுல ரத்தமா ஒழுவும். ஓகேங்களா? ஆமாங்க சார், ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. ஏன் சார் இதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னவா இருக்கும்? அளவுக்கு மீறி உள்ள வந்துடுறது. ஓகேங்களா? இன்னும் உடே ஒரு விஷயம் இருக்கு கண்ணு. என்ன விஷயம்? அதுக்கு பேர் பேட் பிரீத் அப்படிம்பாங்க. அந்த பிரீத்துக்கு பேர் என்ன கண்ணு? பேட் பிரீத் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பயந்துக்காதீங்க. பேட் பிரீத்னா என்ன சார் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, ஒரு சிலர் வாய் இப்படி ஆன் வாயை திறப்பாங்க, இந்த மாதிரி இப்படி திறந்தாங்கன்னா அந்த ஏரியாவில கேஸ் ரிலீஸ் ஆன மாதிரி பைப்ல அரை கிலோமீட்டர் ஓடி போயிடுவான். ஓகேங்களா? அப்ப என்ன காரணம், ஏன் அந்த பேட் பிரீத்துக்கு என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் பேட் பிரீத்? தெரியுமா கண்ணு? வேற ஒண்ணு இல்ல கண்ணு, இதுக்குள்ள பாக்டீரியா இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும்? பாக்டீரியா. இப்ப பாக்டீரியா வந்து உள்ள வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பேட் பிரீத் வந்துடும். ஓகேங்களா? பாக்டீரியாவை நம்ம என்ன பண்ணணும்? அழிக்கணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணணும். அதுக்குதான் நீங்க காலையில எந்திரிச்சோன்னு என்ன பண்ணணும்? இப்ப ஒரு நீட் கொஸ்டின் கண்ணு, பயந்துக்காதீங்க. மற்ற ஸ்டூடெண்ட் சார் நீட் கொஸ்டின் தலை சுத்துது சார்ன்றாங்க. சார் இப்ப
நம்ம மவுத் வந்து அசிடிக் ஃபார்ம்ல இருக்குமா அல்கலைன் ஃபார்ம்ல இருக்குமா? மவுத் நம்ம வாய் வந்து அசிடிக் ஃபார்ம்ல இருக்குமா அல்கலைன்ல இருக்குமா? அசிடிக். அசிடிக் ஃபார்ம்ல இருக்கும். இதே கேள்வி கேட்பாண்டா கண்ணே, அது தமிழ் மீடியத்துக்காரங்க எல்லாம் தடுமாறுறாங்க, வேற ஒண்ணு இல்ல கண்ணே, நம்ம வாய் அமிலத்தன்மையோடு இருக்கும். அதனாலதான் காரத்தன்மை கொண்ட, அதாவது ஆசிட் ஃபார்ம்ல இருக்கிற மவுத்துல நியூட்ரலைஸ் பண்றதுக்காக பேஸ்ட் எல்லாம் அல்கலைன் ஃபார்ம். நம்ம பயன்படுத்துற பேஸ்ட் எந்த ஃபார்ம் கண்ணே? அல்கலைன் ஃபார்ம். ஓகேங்களா? சோ வாட் இஸ் அல்கலைன் ஃபார்ம் அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது. ஓகேங்களா? சோ அல்கலைன் அப்படின்னா காரத்தன்மை, அதுக்கு பேர் என்ன தன்மை? காரத்தன்மை. சரி, வெரி குட். இப்ப அடுத்த ஏரியாவுக்கு போவோம் சார். இப்ப ஃபுட்டு வாயிலிருந்து அப்படியே கீழே இறங்குது. அப்ப இங்க என்ன சார் இருக்கும்னா, இப்ப நான் இங்க காட்டுறேன் பாருங்க, இங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க என்ன இருக்குது, நீங்க தான் படிக்கணும். இதுக்கு பேர் என்ன கண்ணு? மசில் ரிலாக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னு கொடுத்திருக்காங்க? இதுக்கு பேர் என்னன்னு கொடுத்திருக்காங்க? இதுக்கு பேரு கீழே எடுத்து வாயில் வச்சா கடகடகட்னு ஓடி போயிரும் நினைக்கிறாங்க. இப்ப சப்போஸ் அப்சைட் டவுன் ஒருவர் தலைகீழாக நின்னு உணவு அருந்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. கேட்டா நீங்க தான் ஆன்சர் பண்ணணும், முடியுமா முடியாதா? போடுறோம், முடியும். ஏன் முடியும்? வாட் இஸ் த ரீசன்? நீங்க தான் ஃபுட்டு போட்டாச்சு. அப்படி ஃபுட்டை போட்டோன்ன நம்மளால உணவு சொல்லுங்க. கரெக்ட் தான். இங்க இருக்கு பாருங்க கண்ணு, மஸ்குலார் ரிலாக்சேஷன் இருக்கு பாருங்க. இது ரிலாக்ஸ் பண்ணாதான் ஃபுட்டு உள்ள போகும். சர்க்குலார் மசில் இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, இந்த மசில் என்ன சார் பண்ணிடும் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க கண்ணு, இந்த மசில் சுருங்கும், வட்ட தசைகள் சுருங்கும். சுருங்கறனாலதான் உணவு மெதுவா தான் மூவ் ஆகும். நீ நினைக்கிற மாதிரி வேகமா குடு குடு குடுனால ஓடிடாது. பல குழந்தைங்க என்ன நினைப்பாங்கன்னா, சார் ஃபுட்டு வந்து வேகமா ஓடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஓடாது. ஓகேங்களா? எப்படி போகும்? மெதுவா தான் உணவு போகும். தெரியுதா கண்ணு? இதுதான் ஃபுட்டு. ஓகேங்களா? அப்ப இந்த சுழற்சிக்கு பேர் என்னன்னு கேட்பான். ஓகேங்களா? இந்த சுழற்சிக்கு பேர் என்னன்னு ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. எல்லாத்துக்குமே கட்டாயம் தெரியுமே, உங்களுக்கு நெட் ப்ராப்ளமா இருக்கலாம். பெரிஸ்டால்டிக் அப்படின்னு மூவ்மெண்ட், இந்த உணவு உள்ள போற இந்த மூவ்மெண்ட்க்கு பேர் என்ன கண்ணு? பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட். அப்ப இங்க ஒரு விஷயம் நடக்கணும். பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இருக்கிறப்பயே இங்க பாருங்க, அந்த ஏரோ மார்க் நினைச்சிடாதீங்க. செரோசா என்றால் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இதெல்லாம் நெட்ல இதுல கேட்டிருக்காங்க, நீட் மாதிரி எக்ஸாம்ல. இதுக்கு அடுத்த எக்ஸாம் இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் லேயர். ஓகேங்களா? அந்த செகண்ட் லேயர் என்ன சார்னா, அவுட்டர் லாஞ்சிடியூடினல் மசில், வட்ட தசைகள் இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் என்ன தசைகள் கண்ணு? உள்வட்ட தசை. அதுக்கு அடுத்தது மூணாவதா இருக்கு பாரு, இதுக்கு பேரு தான் சப் மியூக்கஸா. என்ன மியூக்கஸா? சார் பயந்துக்காதீங்க, சப் மியூக்கஸானா வேற ஒண்ணுமே இல்ல கண்ணு, இது வந்து கோளை படலம் இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த நாலாவது லேயர் தான் கோளை. இது கோளை படலம், இது மூன்றாவது லேயர் சப் மியூக்கஸா, இது ரெண்டு, இது. ஓகேங்களா? இப்ப ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாக்கலாம், நாலு லேயர் என்னன்னு. செரோசா,
very good inner child குள்ள சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் ஆ PNS னு சொல்வாங்க யாருக்காவது PNS பத்தி தெரியுமா கண்ணே ANS PNS CNS ஃபர்ஸ்ட் CNS னா என்னன்னு சொல்லுங்க அப்புறம் PNS பத்தி பேசுவோம் சென்ட்ரல் நர்வஸ் வெரி குட் மூளை இருக்குது பாருங்க பிரைன் இப்ப நம்ம மூளை சொல்லி ஒரு வேளை நடந்துச்சுனா அது பேரு CNS சார் மூளை இப்ப கீழ்கண்ட இப்ப தமிழ் மீடியத்து சொல்றா அப்ப இங்கிலீஷ் மீடியத்து மாத்திக்கலாம் இப்ப கீழ்கண்ட உணவு பாதையின் அடுக்கில் ரத்தம் மற்றும் இரத்த நாளங்கள் காணப்படும் கீழ்கண்ட ஒன்றில் மட்டும் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்பு போன்ற அமைப்பு காணப்படும் அப்படின்னு கேட்பான் கீழ்கண்ட ஒன்றில் மட்டும் எந்த ஒன்றில் மட்டும் அப்படின்னு சொல்றாங்களே அதுதான் சரி இப்ப அடுத்ததுக்கு போலாமா இப்ப எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கிறோம் வாயில இருந்து ஆரம்பிச்சு எங்க போயாச்சு உணவு குழாய் நீங்க பாட்டுக்கு போறீங்க சார் எங்க போயிட்டோம் வெரி குட் உணவு பாதைக்கு போயிட்டோம் ஓகேங்களா வெரி குட் இப்ப பாருங்க இன்னும் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருவோம் இப்ப இந்த வாயில ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை விட்டுட்டோம் இங்க ஒரு இது சுரக்கும் எது சுரக்கும் யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் கரெக்டா கரெக்ட் அதாவது அந்த மில்லி லிட்டர்ன்னு சொன்னாம் பாரு அதுக்குதான் உனக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம் வெரி குட் வெரி குட் அத மில்லி லிட்டர்னு சொல்ற கண்ணு லிட்டர்னு சொல்லி முடிஞ்சு போச்சு அப்புறம் காவேரி ஆயிரு வாயிலேயே பிறந்துரும் சரியா அப்போ 1000 to 1500 ml அப்படின்னு சொல்லணும் இப்படி போட்டீங்கன்னா ml சொல்லணும் இல்லைன்னா என்ன லிட்டர்னு சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்ன சார் விஷயம்னா இப்ப இங்க இவ்வளவு சுரக்குதே இந்த சுரத்தல்ல ஒரே ஒரு நொதி இருக்கும் என்சைம் இருக்கும் யாருக்காவது தெரியுமா அந்த நொதி பேர் என்னன்னு இங்க ஒரே ஒரு நொதி இருக்குங்கன்னு யாருக்கு தெரியும் வெரி குட் சொல்லுங்க பாக்கலாம் நான் எழுதுறேன் அதுக்குள்ள சொல்ல ட்ரை பண்ணுங்க வெரி குட் பேர் என்ன கண்ண சார் மகாலட்சுமி மகாலட்சுமி ஃப்ரம் திருச்சியா சார் 12th A1 சரி 12th A1 மகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வெரி குட் கண்ணன் டயலீனுக்கு வேற ஒரு பேரு அதுக்கு பேரு அமைலேஸ் அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க அமைலேஸ்னாலும் டயலீன்னாலும் ஒண்ணுதான் ஒரே ஒரு நொதி தான் வாய்க்குள்ள இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா சரிங்க சார் இப்ப நம்ம மூன்று வகையான சுரப்பிகள் இருக்குன்னு ஆச்சு அப்ப அந்த சுரப்பி பேர் என்ன இதுவும் நீட்டுக்கான கொஸ்டின் தான் கண்ணு ஓகேங்களா சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளாண்ட்ல மூன்று வகையான கிளாண்ட் இருக்கு இப்ப நீங்களே கண்டுபிடிங்க பாக்கலாம் இந்த மூணு கிளாண்ட்ல ஒரு கிளாண்ட் வீங்குச்சுன்னா அதுக்கு பேரு தான் அம்மை நோய் அப்படிம்பாங்க நம்ம மம்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல கண்ணு மம்ஸ் மீசல்ஸ் பெரியம்மை சின்னம்மைன்னு சொல்றாங்க கண்ணு அதெல்லாம் இது வீங்குனாதான் வரும் ஓகேங்களா எந்த இது வீங்குனா வரும் சொல்லுங்க பாக்கலாம் அதாவது சப் மேக்சிலேரியா சப் மாண்டிபுலர் ரெண்டும் ஒண்ணுதான் சப் லிங்குவல்னா இது பரோட்டின்னா இது மேலெண்ண சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி எந்த சுரப்பி கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் டேய் தமிழ் இன்னொரு தடவை சொல்றேன் இதுக்கு பேரு மேலெண்ண சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி இதில் எது நீங்கினால் அடிச்சுடுங்க வேற நீட்டுக்கு படிக்க நீட் ஸ்டூடெண்ட் யாராவது சொல்லுங்க கண்ணு மூணு ஆப்ஷன் கண்ணு பரோட்டி சப்லிங்குவல் சப் மேக்சிலரி மூணுமே சொன்னா நான் எது ஆன்சர் எடுத்துக்குவேன் அப்ப பிரச்சனை நீட் படிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பாக்கலாம் இதுக்கு ஆன்சர் மேலன்ன சுரப்பி வீங்கினால்தான்
அதுக்கு பேரு மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ இது இது எப்ப சார் இதாகும்னா கெட் இன்ஃபிளமேஷன் ஓகேங்களா. அதாவது இந்த நோய் வந்து எப்ப இதாகும் அப்படின்னா அதிகமா நோய் கிருமிகள் வந்து தாக்கிறப்ப இதாகும். டாபிக் தான் பார்த்தோம், அதாவது செரித்தல் மற்றும் உருகிரகித்தல் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்தோம். இதுல வந்து செரித்தல் வாட் இஸ் டைஜஷன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். மெக்கானிக்கல் பயோ கெமிக்கல்னா என்னன்னு பார்த்தோம். இதுல ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஃபைவ் ஸ்டெப்ஸ் இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கறது பார்த்தோம். இதுக்கு அடுத்ததை நம்ம பார்த்தது டைஜஷன்ல வாட் இஸ் த ரோல் ஆஃப் எது டீத், அதுல மூணு டைப் என்னென்னு பார்த்தோம். சொல்லுங்க பாக்கலாம் நீங்களே. இப்ப யாராவது ஒருத்தர் கரெக்டா சொன்னீங்கன்னா விட்டுரலாம். டிகோடான் என்ன என்னென்ன வகை சரி சரி. அப்ப ஜிஞ்சுவைட்டிஸ் என்ன ஜிஞ்சுவைட்டிஸ் கால்சியம் மெக்னீசியம் வந்து அதிகமா செடிமெண்ட் ஆச்சுன்னா வரக்கூடியது. இதுக்கு அடுத்தது நாலு வகையான எதை சார் சொன்னோம் அப்படின்னா நாலு வகையா சொன்னோம். என்னென்ன சொன்னோம் சொல்லுங்க பாக்கலாம். அதாவது உணவு பாதையில் இருக்கக்கூடிய இப்ப இந்த மியூகசா அப்படிங்கறது எதை தடுப்பதற்காக இருக்குதுன்னு சொன்னீங்களா. ஹெச்சிஎல்ல தடுக்கிறதுக்காக இருக்கிறது தான் மியூகசான்னு சொன்னோம் ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது சலைவரி கிளாண்ட பார்த்தோம். இது எவ்வளவு சார் சுரக்கணும்னா 1000 to 1500 மில்லி லிட்டர் இதுல ஓகேங்களா. இதுல மூன்று வகையான சுரப்பி இருக்குன்னு சொன்னேன், மேலெண்ண சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி, நாவடி சுரப்பி. இது எந்த சுரப்பி சுரக்கறதுனால நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா பரோட்டி எதுப்பு மேலெண்ண சுரப்பி ஓகேங்களா. இதுல ஒரே ஒரு நொதி இருக்குன்னு சொன்னேன், டயலின் இல்லைன்னா அமைலேஸ் ஓகேங்களா. குட் ஓகேங்களா. நம்ம வேற ஒரு